குறிஞ்சி இன மக்களுக்கு தடையில்லாமல் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். குறிஞ்சி இன மக்கள் எழுச்சிக் கழகம் சார்பில் அரசு கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கருப்பூர் கிராமத்தில் குறிஞ்சி இன மக்கள் எழுச்சிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் கா உத்தமகுமரன் கலந்து கொண்டு குறிஞ்சி இன மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். குறிஞ்சி இன மக்களுக்கு அரசு தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும். தமிழகம் முழுவதும் உள்ள குறிஞ்சி இன மக்களுக்கு தடையில்லாமல் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். குறிஞ்சி இன மக்களுக்கு குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு கட்டாய வேலை வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்தி பேசினார். இந்த கூட்டத்தில் மாநில இணை செயலாளர் நீலமேகம், மாநில துணை செயலாளர் மாத்தூ வெங்கடேசன், வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன், மாவட்ட பொருளாளர் திருமுருகன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன். வீட்டுமனையை ஏற்படுத்தி தரணும், அவங்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கணும். மலைப்பினர் குடும்பத்தில் வசித்த ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஒரு விதமாக ஒரு அரசு பணி வழங்கணும். பல இடங்களில் சுடுகாடு வசதிகள் இல்லாமல் மலைப்புற சமுதாயம் பெரும் அமைதிக்குள்ளாக இருக்காங்க. அதை தமிழக அரசு உடனடியாக அந்த குறைகளை போக்கி தரணும்.